ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அந்த குளறுபடிக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. ஏஆர் ரஹ்மானினுடைய இசை நிகழ்ச்சியானது நேற்றைய தினம் பனையூரில் நடைபெற்றது. இதில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததாக அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். பலரால் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து நெரிசல் போன்ற பல்வேறு விடயங்களும் ஏற்பட்டிருந்தன. பல்வேறு தரப்பினரிடமும் அதிருப்தி வெளிப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அந்த குளறுபடிக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனம். ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடிக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறது இசை அந்த நிறுவனமானது. பல்வேறு இசை ரசிகர்கள் மத்தியில் அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பார்க்கிங் போன்ற வசதிகள் செய்யப்படவில்லை. ஒரு சிலர் டிக்கெட் இல்லாமலும் உள்ளே செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவியது. குறிப்பிட்ட அந்த டிக்கெட் இருக்கக்கூடிய பகுதியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. நின்று கொண்டே பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பார்க்கிங் போன்ற வசதிகள் இல்லாத காரணத்தால் வண்டியிலேயே உலாவ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததையும் பார்த்திருந்தோம். ECR, OMR போன்ற சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியின் காரணமாக பல்வேறு தரப்பினரிடமும் இது அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனமானது மன்னிப்பு கோரியிருக்கிறது. நேற்று ஏற்பட்ட அந்த குளறுபடிக்கு மறக்குமா நெஞ்சம் என்ற தலைப்பில் அந்த இசை நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே முன்பே இது நடைபெறுவதாக இருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இந்த நிகழ்ச்சியானது நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏஆர் ரஹ்மானினுடைய அந்த இசை ரசிகர்கள் அந்த பகுதிக்கு கூடியிருந்தார்கள். அதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் சரியான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு குளறுபடிகள் இருந்ததாக கூறப்பட்டது. நிகழ்ச்சியை சரிவர பார்க்க முடியவில்லை. பணம் கொடுத்து அந்த பெற்ற டிக்கெட்டை வேஸ்ட் செய்துவிட்டதாக அந்த இசை ரசிகர்கள் தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வினோத், தற்பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனம் தரப்பிலிருந்து மன்னிப்பு கோரப்பட்டிருக்கு, என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு வினோத்? ஸ்ரீராம், சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் பிரம்மாண்டமான ஏஆர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இதற்காக 12ஆம் தேதி இந்த இசை கச்சேரி நடப்பதற்கான திட்டமிட்டு அன்று மழை பெய்ததால் அந்த மழையின் காரணமாக அன்று இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ரத்து செய்யப்பட்ட நிகழ்ச்சி மீண்டும் நடைபெறும் என்று ஏஆர் ரஹ்மான் தரப்பில் அந்த சமூக வலைதளத்தில் செய்யப்பட்டிருந்தது. அதுபோன்று அந்த நிகழ்ச்சியானது நேற்று இரவு இந்த பகுதியில் நடைபெற்றது. அதே பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர்கள் பல குளறுபடிகளை சந்தித்ததாகவும் வெளியே வரும்போது அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனமானது மன்னிப்பு கோரியிருக்கிறது. நேற்றைய தினம் ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனம் குளறுபடிகளுக்காக மன்னிப்பு கோரியிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் வினோத் நம்மோடு மீண்டும் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வினோத், என்னென்ன விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, விவரம்? ஸ்ரீராம், அந்த நேற்று நடைபெற்ற இந்த குளறுபடிக்கு அந்த ஜிசிஏசிசிசி என்ற நிறுவனமே பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் மக்களிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு தனது மன்னிப்பை வந்து சமூக வலைதளம் மூலமாக அவர்கள் பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து நேற்று இந்த பகுதியில் மிகவும் ஆர்வமாக ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரியை காண்பதற்காக வந்த ரசிகர்கள் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.